வணக்கம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸா பாருங்க. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் பர்சன். ஸோ ஒரு 20-25 ஸ்டாக்ஸ் கிட்ட பார்க்கலாம் நம்ம. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வரக்கூடிய டாபிக்ஸ் எதுவுமே நீங்க வந்து டிப்ஸ் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். ஸோ டெலிகிராம் குரூப் இருக்கு, விருப்பப்படுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ டைரக்ட் அனாலிசிஸ்ல போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ்ல ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். ஸோ எஃப்டிசி அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து நான் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஸ்விங் ட்ரேடிங்காக. இந்த பிரேக் அவுட்ல சொல்லியிருந்தேன், நல்லா சில நண்பர்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா 421 டார்கெட் கொடுத்துருந்தேன், இன்னைக்கு வந்து 413 கிட்ட போச்சு. இன்னும் ஒரு 7-8 பாயிண்ட் தான், அது நாளைக்கு முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து ஜிஎம்டிசி, நிறைய நண்பர்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஜிஎம்டிசி பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுல இருந்து ஒரு 4 நாள் கன்சல்டேஷன் ஆச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் என்ட்ரி சொல்லியிருந்தேன், இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். ஜிஎன்டிசி வந்து என்னைக்கு கொடுத்திருந்தேன்னா 13-ஆம் தேதி கொடுத்துருக்கேன். 13-ஆம் தேதினா இந்த கேண்டில், அப்போ வந்து இந்த கேண்டில் தான், சரிங்களா? கரெக்டா சொல்றோமா? 13-ஆம் தேதினா இந்த கேண்டில், கரெக்டா இந்த கேண்டில் சொல்லியிருக்கேன். ஒரு 4-5 நாள் கன்சல்டேஷன், எல்லாரும் வெயிட் பண்ணா மட்டும் தான் ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் ஜெயிக்க முடியும் அப்படின்றது இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். பாருங்க, ஒரு 4-5 நாள் கன்சல்டேஷன், இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 339 340 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து 349 கொடுத்துருந்தோம். இனியோட ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா நீங்க வந்து ப்ராஃபிட்டுக்காக நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 440-450 வரைக்கும் ப்ராஃபிட் நான் சொல்லியிருந்தேன், அது வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹைல வந்து க்ளோசிங் வச்சிருக்கலாம். அப்போ நாளைக்கு இது ஓப்பன் ஆகும்போது இந்த லோக்கு இந்த இந்த ஹைக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க இம்மிடியேட்டா ப்ராஃபிட்டை புக் பண்றது நல்லது, பாதியில புக் பண்ற பாதினாச்சும் புக் பண்றது நல்லது, சரிங்களா? ஸோ இதுல யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா அவங்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நான் கொஞ்சம் வேகமா போறேன், நான் நிறைய ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்புறமா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், அதுவும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு என்ன சொல்றது ரெண்டு டார்கெட் முடிச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்றது நல்லது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ 947 இந்த இடத்துலயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும் நீங்க. ஏன்னா இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகும், அப்ப இறங்கிட்டு தான் ஏறுவோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க புக் பண்ணிக்கணும். ஸோ 882 வந்துட்டு தான் மேல போவான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து சப்போஸ் நாளைக்கு இன்னைக்கு கீழே ஓப்பன மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலேயே புக் பண்ணிக்கோங்க, உங்க ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, சரிங்களா? ஸோ 981 போகும், ஆனா இமிடியேட்டா போகுமா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி தான். இல்ல நாளைக்கு இது மேல ஹை வச்சானா கண்டிப்பா போவோம். ஸோ நாளைக்கு நாளைக்கு தான் முடிவு தெரியும் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஸ்டாக்ஸ் ஒரு பார்வை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உஷா மார்டின் அப்படின்ற கம்பெனியை பத்தி நான் சொல்லியிருந்தேன், அது இன்னும் மேல வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. வெயிட் பண்றவங்க பண்ணுங்க, இல்லைன்னா 340 வரும்போது புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்க போயிட்டு மறுபடியும் இறங்க ஆரம்பிக்கும், அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட்லயே நான் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம போட்ட மாதிரிதான் போகும், அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நேரம் டைம் எடுக்கும், பொறுமை இல்லாதவங்க புக் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க, இல்ல பொறுமையா அவனுக்கு வெயிட் பண்றேன் அப்படின்றவங்க வெயிட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் மட்டும் மாத்தி போடுங்க, 322 வச்சு வெயிட் பண்றவங்க பண்ணுங்க, 340 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட க்ளோஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க, சரி? அடுத்தது வந்து ராமகிருஷ்ணா போர்ஜிங் அப்படின்ற கம்பெனி கேட்டிருக்கீங்க, சொல்றேன். ஆர்கே போர்ஜிங் இல்லையா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துல தான் இருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ 2 நாள் கன்சல்டேஷன் நடத்துன்னு இருக்கு, இந்த 2 நாள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தோணுது. பட் மேல போகும், போச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 840 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்றவங்க பண்ணுங்க, வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்க, வேற வழி கிடையாது. ஸ்டாப் லாஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மாத்தி போட்டுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 831 அப்படின்ற இடத்துல போட்டுட்டு வெயிட் பண்ணது தான் பண்ணணும். ஸோ ராமகிருஷ்ணா போர்ஜிங் வந்து ஏறும், வெயிட் பண்ணணும். அப்புறம் நாராயண் இருதாலயா, இதுவுமே கூட ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து திருப்பி பை பேக் புல் பேக் ஆகுது, அதனால இந்த ஸ்டாக்ஸ் நீங்க வெயிட் பண்றது நல்லது. ஸ்டாப் லாஸ் மட்டும் மாத்தி 1199 போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, ஏறும். ஏறுச்சுன்னா 1400 கிட்ட போகும் எப்ப விழுந்தாலும். எஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்கீங்க,
எஸ் பேங்க் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 18 ரூபா 45 பைசா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏறப்போகுது. அதனால 18 ரூபா 45 பைசா வரைக்கும் வெயிட் பண்றவங்க பண்ணுங்க, அதை கிராஸ் பண்ணி கீழே பிடிச்சுன்னா வித்துட்டு வெளியே போயிடுங்க. ஸோ எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் ரீட்ரெஸ் எடுத்துட்டு தான் மேலே போகும். அப்புறமா ராம்கி இன்ஃப்ரா, இந்த ஸ்டாக்கை பத்தி கேட்டிருக்கீங்க, ராம்கி இன்ஃப்ரா பத்தி சொல்றேன். ஸோ ராம்கி இன்ஃப்ரா நல்லா இருக்கு, மேற்கொண்டு மேலே போகும், 775 நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், அடுத்தது வந்து 800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்ஸ், இது வேணா வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. அடுத்தது டிஎல்எஃப் பத்தி கேட்டிருக்கீங்க, டிஎல்எஃப் ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்டாப் லாஸ் தூக்கி மாத்தி போறது நல்லது, 618 ரூபா போறது நல்லது. இல்லைனா இந்த கன்சால்டேஷன் வந்து கீழே உடைச்சிட்டுச்சுன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வச்சிருந்த ப்ராஃபிட் வீணா போயிடும். அதனால வந்து இது மேல உடைக்குதா கீழே உடைக்குதான்றத செக் பண்ணணும். அப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். 641 மேல போச்சுன்னா நம்ம வச்சிருக்கலாம், அப்படி போக முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 620 20ல 19ல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இது வரைக்கும் எடுத்த ப்ராஃபிட்டை புக் பண்றது, பார்சலா புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து கீழே உடைச்சானா கீழே ஃபர்தர் ஃபால் இருக்கும். அதனால சேஃப்டிக்கு நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் மாத்தி போடுங்க 618 வரைக்கும். சரி, அடுத்தது பார்க்கலாம், எஃப்ஐஇஎம் எஃப்ஐஇஎம் அப்படின்ற ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க. இது ஒரு கன்சல்டேஷன், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை தொட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நகர முடியாம வெயிட் பண்றான். இந்த ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இறக்கம் இருக்கும், இறங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஏறும். அதனால இந்த ஸ்டாக்ஸ்ல புது என்ட்ரி எதுவும் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஸ்டாக்ஸ்ல புதுசா எதுவும் என்ட்ரி வேண்டாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். எஸ்கேஎம் ஹெட் அப்படின்ற கம்பெனி நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் நீங்க வேணா முயற்சி பண்ணுங்க, ஸ்டாப் லாஸா 349 போட்டுட்டு முயற்சி பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ். ஸோ அடுத்தது வந்து 440, அப்புறம் 474, 550 வரைக்கும் போகும். ஆனா ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் ஏறும், அதுக்கு பொறுமை இருந்தா மட்டும் பண்ணுங்க. அடுத்தது ஐஓசி பத்தி கேட்டிருக்கீங்க, ஐஓசி என்ன சொல்றதுன்னு பாக்கலாம். ஐஓசி நல்ல ஒரு ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு கன்சல்ட், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் இல்லையா, அவ்வளவு நாள் ஏறினதுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இறங்கினா நம்மளுக்கு 97 ரூபா வரைக்கும் இறங்கும், அங்க வந்து வாங்கிக்கிறது நல்லது. இப்போ அவசரப்பட்டு திரும்பி பை பண்ணலாமா அப்படின்னா அவசரப்படாம இருங்க, ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ திருப்பி நல்லா குறைஞ்சு கொஞ்சம் குறைஞ்ச ரேட்ல வாங்குறது நல்லது, இல்லைனா ஹோல்டு பண்றவங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஓசி எம்எம்டிசி பத்தி சொல்லுங்க கேட்டீங்க, எம்எம்டிசி பத்தி பார்க்கலாம். எம்எம்டிசி சரி கிடையாது, இந்த ஸ்டாக்ஸ் வந்து பையும் பண்ண வேண்டாம் செல்லும் பண்ண வேண்டாம். அதாவது பை பண்ணாதீங்க, புதுசா எதுவும் என்ட்ரி எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு லாஸ்ட்ல இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்க வித்துறது நல்லது. 50 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா 50 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா வித்துட்டு வெளியே போறது நல்லது. ஏன்னா ரொம்ப கன்சால்டேஷன் ஆகி கீழே வந்து லோ பிரைஸ் போனாலுமே இங்க இருந்து உடைச்சானா கீழே அடுத்த லெவல் வந்து 44 ரூபா சப்போர்ட் லெவல், அது வரைக்கும் இறங்கும். அது என்ன பண்றதுன்றத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நேற்று சொல்ல மறந்துட்டேன், அதனால நீ சொல்ற கல்யாண் ஜுவல்லர்ஸ் கேட்டிருந்தீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ஏற்றம், கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஏறும், வெயிட் பண்ணணும். ஆனா நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு போவோம், 360 போவோம், வெயிட் பண்ணணும் சரிங்களா. இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வெயிட் பண்றது நல்லது. அடுத்தது வந்து வக்ராங்கி, இந்த ஸ்டாக் கேட்டு வக்ராங்கி, வக்ராங்கி இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வக்ராங்கில வந்து கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா வித்து வெளியே போறது நல்லது. 18 ரூபா 20 பைசா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது. அது டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு, அது உடைக்க கூடாது. உடைச்சு அந்த ட்ரெண்டை உடைச்சதுன்னா கீழே போயிடும். அடுத்தது பிர்லா கேபிள், இந்த கம்பெனி கேட்டுருக்கீங்க. இந்த கம்பெனியும் சரி கிடையாது. இப்போ பை பண்ணணும்னா நம்ம வந்து 286 90க்கு மேலதான் பை பண்ணணும், 290க்கு மேலதான் பை பண்ணுவோம். பெரிய ஃபாலு, ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இப்போதைக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அவசரப்பட வேணான்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இது கீழே உடைச்சதுன்னா, இந்த லெவலு கீழே உடைச்சதுன்னா, 264 உடைச்சதுன்னா அடுத்த லெவலு 215 வரைக்கும் இறங்கிடும். அதனால அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸ்ல நிதானமா இருங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். சரிகம அப்படின்ற
சரிகமா நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஆனா வந்து இப்போ மேல மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கான். வெயிட் பண்ணி பாக்குறதா இருந்தா பண்ணுங்க. எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வேற ஸ்டாக்ஸ் மாறிக்கிறது நல்லது. இப்போதைக்கு 378 அந்த டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் 395 வரைக்கும் போகும். அங்க போகும்போது பார்சியல் புக்கிங் பண்ணிக்கோங்க. 424 வரைக்கும் மேக்சிமம் இப்போதைக்கு ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்றதா இருந்தா அது உங்க இஷ்டம், பாத்துக்கோங்க என்ன பண்றதுன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஸ்டாக்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரத்தன் இந்தியா பவர், ரத்தன் இந்தியா பவர் வந்து ஒரு லோயர் சர்க்கிட் லிமிட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்ஸ் நீங்க எப்படினாச்சும் ட்ரை பண்ணி வெளியே போயிடுங்க, ஏன்னா லோயர் சர்க்கிட் லிமிட்ல கீழே இறங்குச்சுன்னா நம்மளால விற்கவே முடியாது. அது லக் இருந்தா தான் விற்க முடியும். பாத்துக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு, வேற வழியே கிடையாது. லோயர் சர்க்கிட் லிமிட்ல போயிட்டா இந்த ஸ்டாக்ஸ்ல போயெல்லாம் இப்பவே கை வச்சிடாதீங்க தயவுசெய்து. சிஜி பவர், சிஜி பவர் பார்க்கலாம். சிஜி பவர் பாருங்க, ஒரே நாள்ல சம பர்ஃபார்மன்ஸ். நான் போட்டிருந்தேன் 461 வரைக்கும் டார்கெட் வச்சிருந்தேன், அது வரைக்கும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அப்பர் சர்க்கிட் லிமிட்ல ஏதோ சம்திங் நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பர் சர்க்கிட் லிமிட்ல முடிச்சிட்டான். 469, நம்ம 461 தான் நம்ம டார்கெட் வச்சிருந்திருக்கோம். அது அதை தாண்டியே மேலே போயிட்டான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சிஜி பவர் வாங்கலாமான்னு. நான் வந்து 404க்கு மேலே வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். வாங்கியிருந்தாருன்னா சரியான ப்ராஃபிட் இருந்திருக்கும் அவருக்கு. சரி, சிஜி பவர் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அப்பர் சர்க்கிட் லிமிட் நாளைக்கு இதோட மேலே போதான்னு பார்க்கணும். ஏதோ குட் நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்த விட்டு தாண்டணும். ஸ்டாப் லாஸா நீங்க மாத்தி 172 ரூபா போட்டு வச்சுக்கோங்க சரியா. ஏன்னா இந்த இடத்த விட்டு இறங்கிச்சுன்னா அடுத்தது ஃபால் இங்க வரைக்கும் இருக்கும், 166 வரைக்கும் இருக்கும் ஃபாலு. என்ன பண்ணணும்னா 171 அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்றவங்க பண்ணுங்க. இது ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கு, அதான் டபுள் டாப் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அதனாலதான் திரும்ப ஏறும், ஆனா 166 வந்துட்டு தான் ஏறும். அது வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ஜிஎன்எஃப்சி கேட்டிருக்கீங்க என்ன பண்றதுன்னு. வெளியே போயிடுங்க தயவுசெய்து. ஜிஎன்எஃப்சில இந்த ட்ரெண்ட் அவுட் கீழே உடைக்க கூடாது. உடைச்சதுன்னா ஃபால் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து இது உடைக்கலைன்னா நீங்க பிரச்சனை கிடையாது. உடைச்சதுன்னா நீங்க வந்து எக்ஸிட் பண்றதுனாலதான். அப்போ 679 அப்படின்ற இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்றது நல்லது. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு மறக்காம வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்ல இருந்து புக் பண்ணிக்கோங்க. டாடா ஸ்டீல் பத்தி கேட்டுறீங்க. டாடா ஸ்டீல், டாடா ஸ்டீல் 127 உடைச்சதுன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி உடைக்கலன்னா இங்க இருந்து ஒரு இறக்கம் இருக்கும். அப்படி இறங்குச்சுன்னா 122 வந்துடும். இதுக்கு என்ன பண்றது, நீங்க ப்ராஃபிட் பாதி புக் பண்றீங்களா இல்ல ஹோல்டு பண்றீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. 131 வரைக்கும் போகலாம், 134 வரைக்கும் கூட அதனுடைய ஹை வந்து இப்போதைக்கு போகலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி இந்த சிஇஎஸ்சி அப்படின்ற கம்பெனி வந்து நான் வந்து தப்பா டைப் பண்ணிட்டேன், ஆனா அது வந்து அதுக்கப்புறமா பார்த்தேன் சிஎஸ்சி. ஆக்சுவலா நானே இந்த ஸ்டாக்கை போட்டிருந்திருக்கேன். இது வந்து நிறைய பேர் வாங்கி ப்ராஃபிட்டும் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. 100 டார்கெட் வச்சிருந்திருக்கேன், 100 ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா. நான் சிஎஸ்சி பதிலாக சிஎஸ்இ போட்டேன். ஸோ டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ண வேண்டாம். இது ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு இன்டிசிஷன் கேண்டில் பதிவாயிருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா புக் பண்ணிக்கிறது நல்லது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 454 வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். மறுபடியும் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை ட்ரை பண்றவங்க பண்ணுங்க. என்ஹெச்பிசி, என்ஹெச்பிசி வேண்டாம். செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியே போறது நல்லது இப்போதைக்கு. இப்போதைக்கு அந்த ஒரு பையிங் ட்ரெண்ட் கிடையாது. அப்புறம் ஜேபி பவர், ஜேபி பவரும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு. ஆனா அடுத்த லெவல் இறங்குச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் 12 ரூபா 55 பைசா போட்டுக்கிறது நல்லது. அதை விட்டு இறங்குச்சுன்னா 12 ரூபா வரைக்கும் இறங்கும்.
அப்புறம் 11 ரூபா வரைக்கும் இறங்கும். அப்படியே இறங்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ரூபா வந்துடும். எப்படின்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து கீழே வரக்கூடாது, இங்க இருந்து கீழே வரக்கூடாது. அதாவது இப்போ இருக்க இந்த ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்து கீழே வரக்கூடாது. அப்ப 13 ரூபாய்க்கு கீழே 12 ரூபா 50 பைசால ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்றவங்க பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஜேபி பவர் இந்த இடத்து கீழே வந்துச்சுன்னா நீங்க வந்து வெளியே போறது நல்லது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 25 ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.